அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியோர்களே, இன்றைய சிந்தனையில் மிக உன்னதமான தீர்க்க தரிசிகளில் ஒருவராகிய யோனா என்கிற தீர்க்க தரிசியனுடைய சரித்திரத்தை யோனாவின் புஸ்தகம் சொல்லும் பொழுது, யோனாவை எந்த இடத்தில் நிறுத்தி அந்த சரித்திரம் முடியும் என்றால், யோனா 4:9 யோனா இவ்விதம் சொல்லுகிறார், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறேன். ஆக யோனா எரிச்சலாக இருப்பது போல காட்டி அப்படியே அந்த சரித்திரத்தை முடித்து விடுவார்கள். இங்கே ஒரு கேள்வியோடு இந்த நாள் சிந்தனையை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஏன் யோனா கடைசி வரையிலும் எரிச்சலாகவே இருந்தார்? ஏன் யோனா கடைசி வரையிலும் மனம் திரும்பவே இல்லை? ஏன் யோனா கடைசி வரையிலும் நினைவே ஜனங்களை வெறுத்தார்? இதற்கான பதிலை தான் இந்த சிந்தனையிலே உங்களோடு கூட நான் விளக்க முற்படுகின்றேன். நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியிலே பல சிறப்பு நிகழ்வுகள் நடந்ததை மீடியாக்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். போலந்து நாட்டிலிருந்து மரியா என்கிற ஒரு பெண்மணி ஈட்டி எறிதல் போட்டிக்காக ஒலிம்பிக்கிலே பங்கு பெற்றாள். ஈட்டி எறிதல் போட்டியிலே பங்கு பெற்று 2 வெள்ளி பதக்கத்தை வாங்குகிறாள். நாடு, போலந்து நாடு இந்த மரியாவை கொண்டாடுகிறது, பாராட்டுகிறது. பல நிறுவனங்கள் மரியாவை புகழுகிறது. ஒரு நாள் இரவு வேளை இல்லத்திலே அமர்ந்து தனக்கு கிடைக்கப்பெற்ற பரிசுகளையும் பார்க்கின்றாள், தனக்கு கிடைக்கப்பெற்ற புகழையும் பார்க்கிறாள், கொஞ்சம் சந்தோஷப்படுகிறாள். அந்த நேரத்தில் முகநூல் தளத்தை தேடிய பொழுது அங்கே ஒரு செய்தியை பார்க்கிறாள். என்ன செய்தி என்றால், பிறந்து 8 ஒரு குழந்தை
இருதய அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தின்படி 3 கோடி ரூபாய் கிடைத்தால் அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம், யாரேனும் உதவினால் நலமாக இருக்கும் என்று ஒரு அம்மா கண்ணீரின் விளம்பரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதை பார்த்ததும் அந்த மரியாவுக்கு மிக வேதனையாக இருந்தது. இத்தனை பரிசுகள் பெற்றோம், இத்தனை பாராட்டுகள் பெற்றோம், ஆனால் இங்கே ஒரு 8 மாத குழந்தை உயிருக்கு போராடுகிறதே, என்னுடைய பங்களிப்பு என்ன என்று யோசித்தவள் அதே முகநூல் தளத்தின் வழியாக தன்னுடைய வெள்ளி பதக்கத்தை ஏலத்துக்கு கொண்டு வருவதாக விளம்பரப்படுத்துகின்றாள். செய்தி காட்டுத்தீ போல் பரவுகிறது. பலரும் அதை ஏலத்தில் பிடிப்பதற்காக தங்கள் தொகையை நிர்ணயம் செய்கிறார்கள். நிறைவிலே ஷபஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் அந்த வெள்ளி பதக்கத்தை ஏலத்திலே பெற்றுக்கொள்ளுகிறது. அதில் கிடைத்த மொத்த பணத்தையும் கொண்டு இந்த மரியா என்கிற பெண்மணி அந்த 8 மாத குழந்தையின் அறுவை சிகிச்சை செலவுக்காக கொடுக்கின்றாள். அந்த தாய் மிகுந்த சந்தோஷப்படுகிறாள். இதை கேள்விப்பட்ட அந்த ஷபஹா என்கிற சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் தான் ஏலத்தில் பெற்றுக்கொண்ட வெள்ளி பதக்கத்தை அதை மரியாவின் கையிலேயே கொடுத்து, நாங்கள் தந்த ரூபாயும் உங்களிடத்திலே இருக்கட்டும், அதை நீங்கள் இனாமாக தானமாக கொடுத்திருக்கிறீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி, இந்த நல்ல பணி தொடரட்டும் என்று சொல்லி அந்த மரியாவை வாழ்த்தி விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மரியா என்னொருவர் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணம் செய்தவள். மரியா என்னொருவர் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணம் செய்தவர். ஆனால் யோனா யார் தெரியுமா அன்பானவர்களே? என்னொருவர் வாழக்கூடாது என்று சொல்லி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவர். என்னொருவர் கடைசி வரையிலும் வாழ்ந்துவிடக் கூடாது, ஆசீர்வாதங்களை அனுபவித்துவிடக் கூடாது என்று சொல்லி மனதிலே பிடிவாதத்தோடு கூட இருந்தவர்தான் இந்த யோனா. யோனாவின் புஸ்தகம் 4 அதிகாரங்களிலும் யோனாவின் சரித்திரத்தை வாசிக்கிற நாம் கடைசி வரையிலும் மனம் திரும்பாமலே போனார். காரணம், என்னொருவர் நன்மை பெற்றுவிடக் கூடாது என்பதிலே அவருக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம். திருமறையிலே அநேக மனிதர்களை பாருங்கள். ஆபிரகாம் லோத்துவுக்காக பரிதவிப்பார், லோத்து நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆபிரகாம் நினைப்பார். ரூத்தை பாருங்கள், நகோமி நன்றாக இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவாள். யோபுவை பாருங்கள், நண்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோபு ஆசைப்படுவார். திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த 4 சகோதரர்கள் அந்த திமிர்வாதக்காரன் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பெரிய பட்டியல் நின்று கொண்டே போகும். அதே போல திருமறையில் வேறு யாரேனும் உண்டோ? நிறைய பேர். ஆனால் அன்பானவர்களே, இந்த யோனாவோ அப்படியல்ல. இந்த வரிசையில் நேர் மாறானவர். என்னொருவர் நினைவேயின் ஜனங்களாகிய மக்கள் ஒருபொழுது மகிழ்ச்சியை பெற்றுவிடக்கூடாது, ஆசீர்வதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்று சொல்லி கடைசி வரையிலும் பிடிவாதத்தோடு கூட நின்றவர்தான் இந்த யோனா. இந்த சிந்தனையினுடைய மையக்கரு அன்பானவர்களே, ஏன் கடைசி வரையிலும் யோனா இப்படி ஒரு பிடிவாதத்தோடு கூட இருந்தார்? ஏன் யோனா கடைசி வரையிலும் மனம் திரும்பாமல் நினைவே ஜனங்கள் அழிய வேண்டும் என்று நினைத்தார்? அதற்கான பதில், 3 பதில்களை தான் இந்த சிந்தனையின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். 1, யோனாவின் சுயநலம். அன்பானவர்களே, நினைவேயின் ஜனங்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி அவன் கடைசி வரையிலும் அந்த வைராக்கியத்திலும் அந்த பிடிவாதத்திலும் நிற்பதற்கு முதல் காரணம் யோனாவினுடைய சுயநலம். யோனாவின் புஸ்தகம் 4:2 கவனித்து பாருங்கள். தான் தரிசிசுக்கு ஏன் ஓடினேன் என்பதற்கு ஒரு பதிலை அங்கே யோனா சொல்லுவார். கர்த்தாவே, என் தேசத்தில் இருக்கும் போதே இதை சொல்லவில்லையா? எதை சொல்லவில்லையா? அடுத்த வரி வருகிறது, இதன் நிமித்தமே நான் தரிசிசுக்கு ஓடிப்போனேன். எதன் நிமித்தம்? இந்த நினைவே பட்டணம் ரட்சிக்கப்படக்கூடாது, நினைவேயின் ஜனங்கள் பாவமான ஜனங்கள், அவர்கள் அழிய வேண்டும். இதுதான் யோனாவின் எதிர்பார்ப்பு. அன்பானவர்களே, தான் மட்டும் வாழ வேண்டும், தான் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டாம், அது இஸ்ரவேலருக்கு மட்டும் சொந்தமானது, மற்ற ஜனங்களுக்கு வேண்டாம் என்கக்கூடிய ஒரு மனப்பான்மை யோனாவுக்கு இருந்தது. யோனா ஒரு சுயநலவாதி, தனக்கு கிடைத்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்காத ஒரு சுயநலவாதி. மரியா என்கிற ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெற்ற போலந்து நாட்டு வீராங்கனை அப்படியல்ல, தன் பதக்கத்தையே இழப்பதற்கு துணிகிறாள், இன்னொருவர் வாழ வேண்டும் என்று நினைத்தாள். அன்பானவர்களே, அதாவது ஒரு அழகான ஒரு சிந்தனை ஒன்று உண்டு. கால்பந்தும் அதாவது புல்லாங்குழலும் ஒன்றை ஒன்று சந்தித்ததான். கால்பந்து விளையாடக்கூடிய அந்த பந்தும் புல்லாங்குழலும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. சந்தித்த பொழுது கால்பந்து கேட்கிறது, ஐயோ புல்லாங்குழலே, நான் உன்னை பார்க்கிறேன், எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது, என்னை பார், எல்லாரும் காலாலே உதைத்து உதைத்து விரட்டுகிறார்கள்,
ஆனால் உன்னைப்பார் அப்படியல்ல. உன்னிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை காதுகளினாலே ரசிக்கிறார்கள். ஏன், என்னை எல்லாரும் உதைக்கிறார்கள், உன்னை எல்லாரும் பாராட்டுகிறார்கள், அது எப்படி என்று கால்பந்து புல்லாங்குழலிடத்திலே கேட்டதும் புல்லாங்குழல் சொன்னது வேறு ஒன்றுமல்ல, நீ பெற்றதையெல்லாம் உனக்குள்ளே வைத்து கொண்டே இருக்கிறாய். நீ பெற்றதையெல்லாம் உனக்குள்ளே வைத்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு பெற்றுக்கொண்ட அந்த காற்று உனக்குள்ளே சுயநலமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. புல்லாங்குழலாகிய நானும் அப்படியல்ல, எனக்குள்ளே பெற்றுக்கொண்ட காற்றை நான் அந்த நிமிடமே மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவேன். எனவே என்னை ரசிக்கிறார்கள், கொடுக்காமல் இருக்கக்கூடிய உன்னை காலால் உதைத்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த உலகம் சுயநலத்தால் ஆன உலகம். யோவானின் நற்செய்தி நூல் 5:4 38 ஆண்டு காலங்களாய் மிகுந்த போராட்டத்தோடு கூட போராடி கொண்டிருந்த ஒரு நோயாளி பெதஸ்தா குளத்தண்டையிலே காத்திருக்கின்றார். 5:4 சொல்லுகிறது, இவனுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கிறது அந்த குளத்திலே போய் மூழ்க வேண்டும் என்று, குளிக்க வேண்டும் என்று. ஆனால் பலரும் முந்தி கொண்டு சென்று விடுகிறார்கள். சுயநலமான ஒரு உலகம். 38 ஒருவன் காத்திருக்கிறானே, ஒருவன் கூட இறங்கவில்லையா? அன்பானவர்களே, இந்த உலகம் சுயநலமான உலகம். யோனாவும் ஒரு சுயநலவாதி. எப்படி தான் பெற்ற ரட்சிப்பை இன்னொரு தேசம் பெறக்கூடாது என்று நினைத்த சுயநலவாதியாய் யோனா இருந்ததினால் கடைசி வரையிலும் எரிச்சலாகவே இருந்தான். இரண்டாவதாக, யோனா கடைசி வரையிலும் எரிச்சலோடு கூட இருப்பதற்கு காரணம் யோனாவின் பொறாமை. யோனாவின் பொறாமை. யோனா 4:1 சொல்லுகிறது, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. எது மிகவும் விசனமாயிருந்தது? நினிவேயின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது. யோனா 3:10 சொல்லுகிறது, அந்த தேசத்தை கர்த்தர் அழிக்காதபடிக்கு இரக்கம் பாராட்டினார் என்கிற அந்த செய்தி இந்த யோனாவுக்கு மிகுந்த வேதனையாயிருக்கிறது. பொறாமைக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள், எது பொறுக்க முடியாமையோ அதுதான் பொறாமை. இந்த யோனாவுக்கும் நினைவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, அதுதான் பொறாமை. இந்த யோனாவுக்குள்ளே பொறாமை இருந்ததினால் அவன் கடைசி வரையிலும் எரிச்சல் உள்ளவனாய் இருந்தான். எனவே தான் யோனா 4:3 ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது யோனா சொல்லுகிறான், என் உயிரை எடுத்துக் கொள்ளும். எந்த அளவுக்கு அவனுக்குள் இந்த பொறாமை இருந்திருக்கிறது பாருங்கள் அன்பானவர்களே. இந்த எத்தனையோ ஜனங்கள் பொறாமையினால் தான் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பழையர் பாட்டிலே ஆபேல் நல்ல காணிக்கை படைத்த பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், காயின் பொறாமை கொள்ளுகிறான். ஆமான் என்கிற மனிதன் மொரதேகாயினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளுகின்றான். இயேசு கிறிஸ்து வளர்ந்த பொழுது சபையின் தலைவர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள். பொறாமை என்பது இன்றைய சமூகத்திலே புறையோடி போன ஒரு அழுக்காகவே இருந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசி கரண்டை உருவாக்குவதற்கு அதிகம் பிரயாசப்பட்ட டெஸ்லா என்கிற விஞ்ஞானி ஒரு முறை நோபல் பரிசுக்காக பரிந்துரை செய்யப்பட்டு நோபல் பரிசு பெறுவதற்கு அவருடைய பெயர் முன்மொழியப்படுகிறது. இந்த டெஸ்லாவின் பெயர் முன்மொழியப்பட்டதும் இந்த செய்தி டெஸ்லா வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையினுடைய உரிமையாளராகிய தாமஸ் ஆல்வா எடிசனிடத்திலே சொல்லப்படுகிறது. உங்கள் ஆலையினுடைய ஒரு சாதாரண பணியாளருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. அந்த நோபல் பரிசை நீங்களும் அவரும் இணைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இருவருக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குரிய நோபல் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இதை கொஞ்சம் யோசித்து பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன், தான் ஒரு பெரிய விஞ்ஞானி, டெஸ்லா தன்னுடைய வேலைக்காரன், இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு உயர்ந்த நோபல் பரிசை ஒரு வேலைக்காரனோடு பகிர்ந்து கொள்வதா? யோசித்து பார்த்த இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பொறாமையின் உணர்விலே அந்த ஆண்டு எனக்கு நோபல் பரிசே தேவையில்லை என்று சொல்லி எழுத்து மூலம் கொடுத்து விடுகிறார். டெஸ்லாவுக்கும் நோபல் பரிசு இல்லாமலே ஆகிவிடுகிறது. ஒரு சாதாரணமான ஒரு பணியாளருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது என்றதும் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டும். அவருக்கு அது வாங்கி கொடுத்திருக்க வேண்டாமா? ஆனால் பொறாமையின் எண்ணம் அந்த டெஸ்லாவுக்கு வர வேண்டும் நோபல் பரிசை தடுத்து விடுகிறது. உலகம் அப்படித்தான் அன்பானவர்களே. யோனாவும் அப்படித்தான். அவனுக்குள்ளிருந்த ஒரு பொறாமை, தான் மட்டும்தான் வளர வேண்டும், தான் மட்டும்தான் ஆண்டுடைய வார்த்தையை பெற வேண்டும், நினைவேயின் பட்டணம் பெறக்கூடாது என்று எண்ணின அந்த எண்ணம் அவனுக்குள்ளே கடைசி வரையிலும் எரிச்சலோடு இருக்க வைத்து கொண்டது. கடைசியாக யோனா கடைசி வரையிலும் எரிச்சலோடு இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் யோனாவினுடைய குறுகிய மனப்பான்மை.
குறுகிய மனப்பான்மை. யோனாவின் புஸ்தகம் 4:11 சொல்லுகிறது, நினிவேக்காக நான் பரிதமியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் உரைக்கிறார். அப்படி என்றால் என்ன? இஸ்ரவேலுக்காக நான் எப்படி அன்பு செய்கிறேனோ, இஸ்ரவேல் நாட்டின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேனோ, இதே பாசத்தை நினிவேயின் மீதும் நான் வைத்திருக்கிறேன். உன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேனோ, அதே பாசத்தை நினிவேயின் மக்கள் மீதும் வைத்திருக்கிறேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் இதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? யோனாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த ஆண்டவர் தனக்கு மட்டும் உரியவர், தன் இனத்துக்கு மட்டும் உரியவர், தன் மக்களுக்கு மட்டும் உரியவர், அவர் உலகத்துக்குரியவர் அல்ல, எல்லாருக்கும் உரியவர் அல்ல, எங்களுக்குரியவர் என்கிற சுயநல எண்ணம், அதாவது குறுகிய மனப்பான்மை இந்த யோனாவுக்கு இருந்ததினால் அவன் கடைசி வரையிலும் அன்பானவர்களின் எரிச்சல் உடையவனாகத்தான் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். யோவான் 4:16 சமாரிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்து பேசுவார். இயேசு கிறிஸ்து ஒரு யூதன்தான், ஆனால் சமாரிய பெண்ணோடு பேசுவார். மத்தேயு 15:22 இயேசு கிறிஸ்து ஒரு யூதன்தான், ஆனால் கானானிய பெண்ணோடு கூட பேசுவார். ஆக இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட மக்களோடு கூட என்று அல்ல, எல்லா மக்களோடும் ஐக்கியத்தை வைத்திருந்தார், எல்லா மக்களையும் அன்பு செய்தார். இதுதான் ஆண்டவருடைய பணியும் கூட. ஆனால் யோனாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் என்பவர், இஸ்ரவேல் தெய்வம் என்பவர், இஸ்ரவேலுக்கான தெய்வம், அவர் நினைவைக்கான தெய்வம் அல்ல என்கிற அந்த குறுகிய மனப்பான்மை அவருக்குள்ளே இருந்தபடியினால் இந்த யோனா கடைசி வரையிலும் எரிச்சல் உள்ளவனாயிருந்தான். திருமலை ஒரு அழகான வசனம் ஒன்று உண்டு. ஆமோஸ் 9:7 ஆண்டவர் சொல்லுவார், நான் இஸ்ரவேலை மட்டுமா விடுவித்தேன்? 3 அங்கே பட்டியலிடுகிறார் பாருங்கள். நான் வாசிக்கிறேன், யோவான் 9:7, நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும், பெலிஸ்தியரை கப்தோரில் இருந்தும், சீரியரை கீரில் இருந்தும் நான் கொண்டு வரவில்லையா? அப்படி என்றால் என்ன? இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தது ஆண்டவர், பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தது ஆண்டவர், சீரியரை கீரிலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தது ஆண்டவர். இப்படி இஸ்ரவேலுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, எல்லா நாட்டுக்கும் நான் அதே கடமைகளை அன்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். தமிழகத்திலே மிஷினரியாக வந்த ஜி யு போப் என்கக்கூடிய மிஷினரி 1839 இங்கிலாந்திலிருந்து தமிழ்நாட்டிலே கால்மதிக்கின்றார். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை பார்க்கிறார், தமிழ்நாட்டுடைய மக்களை பார்க்கிறார், மக்களுடைய மொழிகளை பார்க்கிறார். அதற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி தமிழகத்தினுடைய மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார், கலாச்சாரத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறார். என்ன செய்தார் தெரியுமா அன்பானவர்களே? அவர் ஆண்டவரை மட்டும் நேசித்தவர் அல்ல, வெறும் கிறிஸ்தவர்களை மட்டும் நேசித்தவர் அல்ல, அவர் அதற்கு பிறகு செய்த காரியம்தான் மகத்தான காரியம். திருக்குறள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் புகழ்பெற்ற நூலாகிய திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லுகிறார். நாலடியார் பள்ளிக்கூட பாடங்களில் நாம் படித்திருக்கிறோம். இந்த நாலடியார் என்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தை ஆங்கில மொழிக்கு மொழியாக்கம் செய்து இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லுகிறார். திருவாசகத்திற்கு மயங்காதவர்கள் எவர் உண்டு என்று சொல்லுவார்கள். அந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய உன்னத நூலையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லுகிறார். இவர் அடக்கம் செய்யப்படும் பொழுதும் திருக்குறளும் திருவாசகம் அவரோடு கூட சேர்த்து அடக்கம் செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, அந்த அளவுக்கு தமிழ் மீதும், தமிழ் மண் மீதும், தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் அவருடைய பற்று இருந்தது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் அல்ல, எல்லோரையும் நேசிக்கிறவர். இந்த பரந்த மனப்பான்மை ஜி யு போப்புக்கு இருந்தது. ஆனால் யோனாவுக்கோ அப்படி அல்ல. அன்பானவர்களே, அவர் இஸ்ரேலுக்கான தெய்வம், நினைவைக்கான தெய்வம் அல்ல. நினைவை அவர் அழிக்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதை காப்பாற்றக்கூடாது என்கிற மனப்பான்மை இந்த யோனாக்கு இருந்தபடியினால் கடைசி வரையிலும் எரிச்சல் முகத்தோடே இருந்தார். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? சற்று யோசனை செய்து கொள்ளுங்கள். நம்மை சுற்றிலும் பல சமய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எரிச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று யோசனை செய்யுங்கள். யோனாவைப் போல சுயநலம் உள்ளவர்களாய் வாழாதீர்கள். யோனாவைப் போல பொறாமை கொண்டவர்களாய் வாழாதீர்கள். யோனாவைப் போல குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக வாழாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல இந்த உன்னதத்திலே வாழுவோம். உன்னத வாழ்வை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதி தருவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு தனியறையிலிருந்து இந்த பதிவினை மேற்கொள்வதனால் முகக்கவசத்தை நான் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் முகக்கவசம் அணியவும், தனி மனித இடைவெளியை நீங்கள் பின்பற்றவும், உங்கள் கைகளை தூய்மையாய் கழுவி இந்த பெருந்தொற்றிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயரிலே ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பெருந்தொற்று காலத்தில் அநேக உயிரிழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். உலகம் அனைத்திலும், குறிப்பாக இந்தியாவிலும் நம் தமிழ்நாட்டிலும் ஆர்கார் நூத்தன் திருச்சபையிலும் அநேக மக்கள் சுகவீனமாய் மருத்துவமனைகளுக்கு சென்று ஆண்டவருடைய பிரதான கிருபையிலாலே மீண்டு வந்திருக்கிறார்கள். அதே வேளையில் அநேக மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பேரிழப்பிற்கு எப்படி நம்மால் ஈடு சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. அவர்களுக்காக ஜெபிக்கவும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் ஆறுதலான வார்த்தைகளையும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் மாத்திரமே அவர்களை ஆற்றி தேற்ற முடியும். குறிப்பாக ஒரே குடும்பத்திலே ரெண்டு பேர், மூன்று பேர் என்று மரித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலையும் தர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்ப ஜெபங்களிலே அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் நான் நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெருந்தொற்று காலத்தில் அநேக ஏழை எளிய மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆர்காடு லூத்தரன் திருச்சபையின் சார்பிலே நம்முடைய வேண்டுகோளை ஏற்று அநேக திருச்சபையின் மக்கள் உணவு பொட்டலங்களை ஏழை எளிய மக்களுக்கு அநேக திருச்சபையின் சார்பிலே இலவசமாக தினமும் வழங்கினார்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்கு, அத்தனை பேருக்கும், அத்தனை திருச்சபையின் நண்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பெருந்தொற்று காலத்தில் திருச்சபையாய் நாம் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டிய கடமையாய் அது இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து செய்வோம். நம்முடைய லீபலோன் வளாகத்திலே திருவண்ணாமலை நகராட்சி தடுப்பூசி முகாமை துவங்குவதற்கு நம்முடையத்தில் அனுமதி கேட்டது. எப்படி பரங்கிப்பேட்டையிலே சமுதாய கல்லூரியில் கொரோனா கேர் சென்டருக்கு நாம் அனுமதி கொடுத்தோமோ, அதே போலவே இங்கேயும் அதற்கான அனுமதியை அளித்தோம். அவரோடு இணைந்து இந்த திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஏவாவேலு ஐயா அவர்கள் அந்த முகாமை சந்தித்தார்கள். அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு நம் திருச்சபையின் சார்பில் அளிக்கப்பட்டது. அவர் உறவோடு அன்போடு நம்மோடு அளவலாவினார். அதே வேளையில் கீழ்பெண்ணாத்தூர் திருச்சபையை குறித்தான நம்முடைய பிரச்சனைகளை, கோயில் கட்டுமானத்துக்கு இருக்கிற தடைகளை குறித்து அவரிடத்தில் பேசினோம். அதற்கு அவர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக நமக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள். ஒருபுறம் நாம் இப்படிப்பட்ட இந்த பெருந்தொற்று காலத்தில் இப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தாலும், அதே வேளையில் நம்முடைய திருச்சபையின் ஆயர்களை மாத்திரமல்ல, எக்யூமினிக்கல் சர்ச்சஸாய் டிஎல்சி சிஎஸ்ஐ போன்ற திருச்சபைகளில் இருந்த ஆயர்களோடு சேர்ந்து நாம் அனைவருக்குமான ஒரு பொதுவான திருமறை ஆய்வினை துவங்கியிருக்கிறோம். கடந்த வாரத்திலே அது மிகச்சிறப்பாய் நடைபெற்றது. சுமார் 70 மேற்பட்ட போதகர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். டிஎல்சி சிஎஸ்ஐலிருந்தெல்லாம், அயல் நாடுகளிலிருந்தெல்லாம் போதகர் கலந்து கொண்டார்கள். அது மிகச்சிறப்பாய் இருந்தது. அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். அதை சிறப்பாய் நடத்தி கொடுத்தவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பைபிள் ஸ்டடியில் அருள் திரு மா ஞானவரம், முன்னாள் தமிழ்நாடு இறையல் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் அந்த திருமறை ஆய்வினை நடத்தி கொடுத்தார்கள். அவருக்கும் நாம் திருச்சபையின் சார்பிலே நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே நம்முடைய ஆயர்களுக்கான வாரந்தோறும் ஒரு செர்மன் டிஸ்கஷனை துவக்கியிருக்கிறோம். நம்முடைய ஓய்வு பெற்ற ஆயர் அருள் திரு ஜான்சன் அசோக்குமார் ஐயர் அவர்கள் அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வாரந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் ஜூம் ஆப்பின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த திருப்பணியையும் காகவும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த மாதத்திலே நாம் ஒரு ஜெப ஐக்கியத்தினை ஒழுங்கு செய்து நம்முடைய ஜெப மையத்தின் சார்பிலே எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு ஜெப கூடுகையை நடத்தினோம் ஆன்லைன் வாயிலாக. அந்த கூடுகையில்
150 பேர் நேரடியாகவும், 3 சென்டர்களிலே ஒரு 10 போதகர்கள் குழுக்களாகவும் கலந்து கொண்டார்கள். இவையில்லாமல் வீடுகளிலே ஒரே குடும்பத்திலே 3-4 பேராய் அமர்ந்து இந்த ஜப ஐக்கியத்தில் பங்கு பெற்றார்கள். ஒரு தோராயமாய் 200 மேற்பட்ட மக்கள் அந்த கூடுகையிலே கலந்து கொண்டார்கள். இன்னும் அடுத்த முறை செய்கிற பொழுது அதனுடைய முறையான கம்யூனிகேஷன் அது செல்கிற பொழுது அதனுடைய கூடுகை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஜபத்திலே பங்கு பெற்ற அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட கூடுகைகள் மூலம் ஜபிப்பது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய ஜப மையம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்ந்து செயல்படும். நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை மேற்கொள்வதற்கு அது எப்பொழுதும் திறந்திருக்கிறது. மேலும் நம்முடைய ஆலயங்களை தூய்மையாய் வைத்துக்கொண்டு சானிடைஸ் செய்து அதை தூய்மையாய் வைத்து சமூக இடைவெளியோடு நம்முடைய ஆலய ஆராதனைகளை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகளுக்கு நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்வோம். நம்முடைய விருதாகலம் டேனிஷ் மிஷன் மருத்துவமனையில் கண் பரிசோதனை, அறுவை சிகிச்சை போன்றவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போலவே திருக்கோயிலூர் சந்தப்பேட்டை டேனிஷ் மிஷன் மருத்துவமனையிலும் கண் சிகிச்சை பிரிவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களையும் அந்த மருத்துவமனைகளுக்கு நீங்கள் அனுப்பி அவர்களுக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வதற்கு உதவி செய்யலாம். நம்முடைய அனைத்து டேனிஷ் மிஷின் பள்ளிகளிலும், ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாவற்றிலும் இப்பொழுது அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைமை ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் திருச்சபையாரும் தங்களுடைய பிள்ளைகளை, தங்கள் பகுதியில் இருக்கிற பிள்ளைகளை டேனிஷ் மிஷின் பள்ளிகளில் சேர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். திருவண்ணாமலை சாரூன், திருவண்ணாமலை டேனிஷ் மிஷின் பள்ளி, திருக்கோயிலூர் சீலவாம் விடுதிப்பள்ளி, மேல்பட்டாம்பாக்கம் விடுதிப்பள்ளி, கல்வராயன்மலை விடுதிப்பள்ளி போன்ற இடங்களிலே, அங்கே ஆலத்தி, மேல்வெள்ளார் போன்ற இடங்களிலும் விடுதிகளோடு கூடிய பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1 முதல் 12 வரை அங்கே அவர்கள் பயில்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஸ்பான்சரோடு பயில்வதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ஏழை எளிய பிள்ளைகளை அந்த விடுதி பள்ளிகளுக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் நீங்கள் பரிந்துரை செய்து அனுப்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக போதகர்கள் கிராம திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை அந்த பள்ளிகளுக்கு நீங்கள் அனுப்பி அவர்கள் எதிர்காலம் சிறப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களோடு சேர்ந்து இந்த அட்மிஷனுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் எல்லாரும் இந்த பெருந்தொற்று காலத்தில் ஒன்றிணைந்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக நம்மை முழுவதுமாய் ஒப்படைத்துக் கொள்வோம். எந்தெந்த வகையத்திலெல்லாம் நாம் பங்களிப்பை செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலே நம்முடைய பங்களிப்பை தந்து திருச்சபையை செம்மையாய் நடத்துவதற்கு உங்கள் அனைவரின் உதவியையும் நான் நாடுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.